அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது, இந்த மூன்று பொருளை பேப்பரில் வைத்து எரித்து விட்டால் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். அடுத்த மாதம் நடக்கக்கூடிய ஹோமத்துல உங்களுடைய பெயருக்கும் சேர்த்து நாங்க அர்ச்சனை பண்றோம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது கீழே கமெண்ட்ல உங்களுடைய பெயரும் உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஹோமத்துல கண்டிப்பா உங்களோட பெயரையும் நாங்க சேர்த்தே குறிப்பிடுறோம். விருப்பம் இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணி வைங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல மொத்தமா இரண்டு மெத்தட்ஸ் நாங்க கொடுக்கிறோம். இதுல உங்களுடைய பிரச்சனைக்கு எது சரியான மெத்தடோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. முதல்ல எதிரிகள் இரண்டு வகையில இருப்பாங்க. ஒண்ணு, நம்மட எதிரி யாரு நமக்கு தெரியும். இன்னொன்னு, யாருன்னு தெரியாது. நமக்கு யாருன்னு தெரிந்த எதிரிகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க கூட இருப்பாங்க. அவங்க உங்க மேல பொறாம குணம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து அதை குளறுபடி பண்ணி நீங்க ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும்னு நினைக்கிறது, இல்ல ஏதாவது அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் உங்க கூட இருந்தே உங்களை கழுத்து இருக்கிறவங்க, அல்லது ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்களை கழுத்தருன்னு நினைக்கிறவங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய எதிரிகள். யாருனே தெரியாம இருக்கக்கூடிய எதிரிகளும் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொறாமை குணத்தினாலேயோ, அல்லது ஒரு படி மேல போய் போட்டு கொடுக்க இந்த மாதிரி குணங்களாலேயோ, இதுக்கு மேல கந்திஷ்டி, பில்லி, சூன்யம் இது மாதிரியான வகைகளையும் சேர்ந்து பண்ணுவாங்க. இதுல உங்களுடைய எதிரிகள் எந்த மாதிரி தெரியும் பண்ணுங்க. முதல்ல உங்களுடைய எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணா, அவங்க கையில பட்டு வாங்குற மாதிரி கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்கன்னா கடுகு வாங்கிக்கோங்க. அந்த கடுகு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கடுகு அவங்க கையில பட்டிருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசை அன்னைக்கு இரவு ஒரு 9 மணி இல்லாட்டி 10 மணிக்கு மேல நீங்க வெளியே வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறப்ப அதிகமா ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல, அது வந்து 11 இருந்தா கூட பரவாயில்ல, 12 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க இதை பண்ணணும். அவங்க கையில இருந்து வாங்கிட்டு வந்த கடுகு எடுத்து ஒரு பேப்பர்ல போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல பச்சை கற்பூரத்தை எடுத்து அவங்களுடைய பெயர் நீங்க எழுதணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வர மிளகாய், இதை மூணுமே ஒன்னா சேர்த்து இந்த பேப்பர்ல மடிச்சு நெருப்பு எரிக்கிற மாதிரி நெருப்பு பத்த வச்சு அந்த நெருப்புல அதை தூக்கி போடுங்க. அந்த நெருப்பு எரி எரிய நீங்க வந்து பைரவருடைய மந்திரத்தை நீங்க ஜெபிக்கணும். பைரவர் மந்திரம் நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். பைரவரோட மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 முறை மட்டும் நீங்க சொன்னாவே போதுமானதா உங்களுக்கு இருக்கும். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 அமாவாசைகள் நீங்க பண்ணாவே போதும். உங்களுக்கு இவங்க தான் உங்க எதிரி நேரடியா தெரியறப்ப அவங்க உங்களை விட்டு போயிருவாங்க. அடுத்தது எதிரி உங்களுக்கு யாருனே தெரியல, ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் கந்திஷ்டி மூலமா தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்கு, பொறாம குணத்தினாலதான் பிரச்சனை இருக்கு, சின்ன சின்ன தடங்கள் தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இதே பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எரிக்கணும். எரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பைரவரோட மந்திரத்தை வந்து நீங்க வந்து 27 முறை நீங்க ஜெபிக்கணும். யாருன்னு தெரியாட்டி உங்களோட பிரச்சனைகள் குணமாகணும் அப்படின்னு நினைச்சு எரிச்சாலுமே எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். அடுத்த முறை, இந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு வந்து எதிரிகள் யாருன்னு தெரிந்தாலும் சரி தெரியாட்டியும் சரி, ஆனா அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமா, நீங்க முக்கியமான வேலைக்கு போறப்ப அந்த வேலையை வந்து உங்களை பத்தி தப்பா சொல்றது, நீங்க ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறது, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய உடல் நலங்கள் நீங்க அழிந்தே போகணும் அப்படின்னு நினைக்கிற எதிரிகளா இருந்தாங்கன்னா, இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நாட்டு மருந்து கடையில போய் குக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க, கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இருக்கும், அதை வாங்கிட்டு வந்துக்கோங்க. அடுத்தது வெண்கடுகு எடுத்துக்கோங்க, மற்றும் ஒரே ஒரு முட்டை ஒண்ணு எடுத்துக்கோங்க. இந்த வெண்கடுகு மற்றும் இந்த குக்கல் இந்த முட்டை இந்த மூன்றுமே ஒன்னா சேர்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவரோட தலைக்கு மேல கட்டி அதை தொங்க விட்டுருங்க 3 நாட்கள். அது வந்து பாத்தீங்கன்னா அவர் எங்க படுத்து தூங்குவாரோ அவரோட தலைக்கு மேல அதை கட்டி தொங்க விட்டுட்டு அதை கொண்டு போய் சுடுகாடு எங்கு இருக்குதோ அந்த இடத்துல அதை தூக்கி வீசிட்டு திரும்ப பார்க்காம வந்துருங்க. வீசும் போது உங்களை யாரும் பார்க்கவே கூடாது. வீசக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா மதியான நேரம் நம்ம சொல்வோம் இல்லைங்களா, 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அந்த உச்சி நேரத்துல அந்த மூன்று பொருளுமே கொண்டு வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல வீசிட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. இப்படி பண்ணீங்கன்னா கந்திஷ்டி பிரச்சனைகள் இருந்தால் நீங்க ஆரம்பிக்கும். ரொம்ப நார்மலான அளவு பில்லி சூன்யம் இதுவா இருந்தாலும் உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். ரொம்ப பெரிய லெவல் பில்லி சூன்யம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு மாந்திரிகரதா பார்க்கணும். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன பில்லி சூன்யம் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன இந்த முறையிலே தீர ஆரம்பிக்கும். இதை பண்ணிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்புரம், கடுகு, மிளகாய் இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எரிச்சிட்டு வாங்க. கூடவே பைரவரோட மந்திரத்தை ஜெபிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு முழுமையா நீங்க ஆரம்பிக்கும். இதை முயற்சி பண்ணுங்க. மறக்காம கீழே உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் உங்களோட பெயரும் நட்சத்திரமும் கமெண்ட் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.